ஹலோ தளபதி லோகேஷ் கூட்டணியில் பிரம்மாண்டமாக உருவாயிட்டு வரப்படும் லியோ லியோ படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் நாளுக்கு நாள் லியோ எதிர்பார்ப்புகள் அதிகமாயிட்டே தான் வருது இப்போ லியோ பட ஷூட்டிங்லாம் சென்னையில ரொம்பவே விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு இந்த நிலையில தான் இப்போ ரீசெண்டா ரமேஷ் திலக் அவர்கள் பாத்தீங்கன்னா லியோ படத்தை பத்தின ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த ஷேர் பண்ணிருக்காரு ரீசென்டா அவரோட பேட்டி ஒன்னுல லியோ படத்துல நீங்களும் நடிக்கிறீங்களா உங்களை எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல நீங்க தான் இறந்துட்டீங்களே உங்களை எப்படி எல்சியூக்குள்ள கொண்டு வர முடியும் அதனால நீங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தான் ரமேஷ் திலக் அவர்கள் பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம லியோ எல்சியூக்குள்ள வருதா இல்லையான்னு கேட்டதுக்கு அதை பத்தி வெளியே சொல்ல கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஆன்சர் பண்ணிருக்காரு ரமேஷ் திலக் அவர்கள் ரமேஷ் திலக் அவர்கள் பேசுனதுல இருந்தே பாத்தீங்கன்னா லியோ எல்சியூக்குள்ள வர்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு இவர் மட்டும் இல்லாம இதே கேள்வியை கேட்கப்பட்ட நிறைய ஆக்டர்ஸ் பேசுறதுல இருந்தே பாத்தீங்கன்னா லியோ தான் வருது அப்படிங்கறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு மெயினா லியோ டேரக்டர் லோகேஷ் அவர்களும் பாத்தீங்கன்னா லியோ தான் வருது அப்படின்னு வெளிப்படையா சொல்லாம சொல்லிட்டாரு இதுக்கு மேல என்னப்பா வேணும் லியோ தான் வருது அப்படின்னு ரசிகர்கள் தளபதியோட படம் எல்சியூக்குள்ள வருதுன்னு ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க அநேகமா லியோ பட டீசர் அப்போதான் லியோ எல்சியூக்குள்ள வரப்போகுதுங்கிறத அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி ரசிகர்களுக்கு சர்பிரைஸ் கொடுத்தாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லேன்னு இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனா சில ரசிகர்களோட ஆசை என்னவா இருக்குன்னா லியோ எல்சியோக்குள்ள இல்லாம முழுக்க முழுக்க இது நம்ம தளபதியோட படமா இருந்தா நல்லா இருக்கும்னு தன்னுடைய கருத்தை சோசியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு வராங்க ஓகே தளபதியோட லேட்டஸ்ட் மூவி அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா கட்டாயம் மறக்காம நம்ம சேனல் விஜய் ஃபோகஸ் மேக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் பை தேங்க்யூ